அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு சூப்பரான ரொம்ப ஈஸியாக கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம். இந்த கிரேவி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பேன் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ முட்டையை 2 கட் பண்ணிட்டு 1 முட்டையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். முட்டை ஒரு பக்கம் செவந்து வந்த உடனே திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரேவி திக்காக அதிகமாக இருக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு 2 தக்காளியை அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மல்லிப்பூதினா போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பெப்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த கிரேவிக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, பெப்பர் மட்டும்தான். 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும்.
நல்லா வதக்கிட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மசாலா ரெண்டு பக்கமும் சேரணும், அப்போ தான் முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. Yeah.